குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப், அதாவது முழுமைப்படுத்துதல். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இப்ப நம்ம கால்குலேட்டர்ல வந்து நம்ம சம் போடுறோம், மோஸ்ட்லி எல்லாமே கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா, ஒரு கணக்கீடு செய்வதற்கு கால்குலேஷன். அப்ப என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கால்குலேட்டர் ஒரு ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நிறைய இருந்துட்டே இருக்கும், நிறைய டிஜிட் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், நம்ம அதை எப்படி நம்ம ஷார்ட்டா அந்த ஆன்சர் நம்ம சொல்றது அப்படின்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் சரிங்களா. இப்ப 1/3 இருக்கு, அப்ப டிவைட் பண்ண நிறைய வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணா அதை நம்ம சுருக்க சொல்லணும், முழுமைப்படுத்தி சொல்லணும் சரிங்களா. அதை பத்தி நீங்க பாக்க போறோம். அப்ப அதோட ரூல்ஸ் என்ன, முழுமைப்படுத்தல ரூல்ஸ் என்ன சரிங்களா, அதை பத்தி பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 7.32 நேத்தே நம்ம பார்த்தோம், சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ்ல பார்த்தோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அண்ட் டிஜிட் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய, சேஞ்ச் ஆகவே ஆகாது. லாஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட் மட்டும் தான் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்துருக்கோம் சரிங்களா. இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்ப 7.32 இருக்கு, இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த வேல்யூஸ் டிஜிட் சேஞ்ச் ஆகும். இது இந்த டெசிமல், இது வந்து சேஞ்ச் ஆகும் டெசிமல் பாயிண்ட்க்கு, அடுத்தக்குரிய இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டிஜிட் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்ப இது என்ன பண்ணணும், நம்ம இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும், இதை நம்ம முழுமைப்படுத்தணும். அப்ப முழுமைப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7.3 8.94 அப்ப இது என்ன ரவுண்டிங் ஆஃப் பண்ண அப்படின்னா 8.9. அடுத்தது பாருங்க 17.26, இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த டிஜிட் பார்த்த அப்படின்னா 5க்கு அதிகமா இருக்கு ஓகேவா. அது ஆஃப் 50க்கு மேல அதிகமா இருக்கு, 50% சொல்றோம் இல்லைங்களா, 50க்கு மேல அதிகமா இருக்கு. அப்ப 5க்கு மேல அப்ப 6 இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னு என்ன பண்ணிக்கோ, இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்ப 17.3. அப்ப இதை நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும்னா வரும், இது 5 இருக்கு 6 இருக்கு, 5க்கு மேல அதிகமா இருக்கு. அப்ப 5க்கு மேல அதிகமா இருக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒன்னு பக்கத்துல இருந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அப்ப 17.3. அடுத்தது பாருங்க 11.89, 5க்கு மேல அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒன்னு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் இதோட. அப்ப என்ன வருங்க நமக்கு 11.9. அடுத்தது பார்க்கலாம் 7.352. இங்க எனக்கு இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. இது நம்ம என்ன பண்ணாம ரவுண்டிங் ஆஃப் பண்ணோம். அப்ப என்ன பண்ண, இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ், இது வந்து சேஞ்ச் ஆகாத வேல்யூஸ். அப்ப என்ன பண்ண, இது 5 இருக்கு, 5க்கு மேல என்ன பண்ண, நம்ம பக்கத்துல ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ண, இது என்ன ரவுண்டிங் ஆஃப் பண்ண என்ன வரும் நமக்கு 7.4 சரிங்களா. கவனிங்க 7.35 இருக்கு, 5 மேல இருந்தாலும் நம்ம பக்கத்துல ஒன்னு ஆட் பண்ணிக்கணும், இதை நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. அப்ப இது ரவுண்டிங் ஆஃப் பண்ண கிடைக்கிற வேல்யூஸ் என்ன, 7.4. இது அதே மாதிரி தான் 18.159, இது 5க்கு மேல இருக்கு, 5க்கு மேல இருக்கு. என்ன பண்ணப்ப, இதை நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ண அப்படின்னா கிடைக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னா 18.2. என்ன கிடைக்கும், 18.1 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, இது மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன பண்ண, நம்ம பக்கத்துல ஒன்னு ஆட் பண்ணிக்கோம் பக்கத்து டிஜிட்ல. அப்ப என்ன பண்ணுவோம், 18.2 இதோட ரவுண்டிங் ஆஃப் பண்ணா கிடைக்கூடிய வேல்யூஸ் என்னன்னா 18.2. அடுத்தது பார்க்கலாம் ஃபோர்த் பாத்தீங்கன்னா பாருங்க 3.45. இங்க பாத்த அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இல்லன்னா 5 அடுத்தது 0 இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5க்கு முன்னாடி இங்க வந்து எதுவுமே இல்ல, ஜீரோ இல்ல, எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி எந்த நம்பர்ஸுமே எந்த டிஜிட்மே இல்லாம இருந்து அப்படின்னா, அப்ப இந்த 5க்கு பக்கத்துல இருக்கக்கூடியது ஈவன் நம்பரா இருந்து அப்படின்னா இரட்டைப்படை எண் சரிங்களா. ஈவன் நம்பரா இருந்து அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம இங்க ஒன்னு நம்ம ஆட் பண்ண கூடாது. இது என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதிக்கணும் 3.4 சரிங்களா. 5 இல்ல அப்படின்னா 5 அடுத்து 0 இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கணும் பாத்துக்கணும்
சரிங்களா. ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்னு ஆட் பண்ண கூடாது. ஒன்னு ஆட் பண்ணாம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ரவுண்டிங் அப் பண்ணி 3.4 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 8.250. 5 கடுத்து என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அதே மாதிரி 5க்கு முன்னாடி என்ன இருக்குங்க, 2. ஈவன் நம்பர், அது இரட்டை படை எண். அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம ஒன்னு ஆட் பண்ண கூடாது. அப்ப என்ன எழுது நம்ம, 8.2 இது அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா. அடுத்த ரூல்ஸ் பாருங்க, 3.35. இங்க 5 இருக்கு, 5க்கு முன்னாடி என்ன இருக்கு, ஆன் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஆன் நம்பர் இருந்து அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க வரக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னா, 3.4, 5, அது 5 அடுத்து 0, இந்த மாதிரி டெசிமல் டிஜிட் வந்தது அப்படின்னா, நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம அதை முன்னாடி பாக்கணும், ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு பாக்கணும். என்ன நம்பர் இருக்கு, ஆட் நம்பர் இருக்கு, ஒற்றைப்படை. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன வேல்யூ சொல்லுங்க, 8.4. சரிங்களா. இது என்ன அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ், ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, 7.32. இது வந்து 5 விட கம்மியா இருக்கு. அப்ப நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ண அப்படின்னா 7.3. சரிங்களா. அடுத்து பாருங்க, 8.94. இது நம்ம இதை பார்த்தோம்னா 5 விட கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம 8.9 எழுதிக்கணும். இங்க பார்த்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 17.26. அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 7 டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா 5 விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒன்ன வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த டிஜிட்ல ஆட் பண்ணிக்கணும். அப்ப 17.3. அடுத்தது 11.89. அப்ப என்ன பண்ண, இது 11.9 அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, 7.352. 5 அப்படி செகண்ட் டிஜிட் பாருங்க, 5 இருக்கு. 59 பண்ண பக்கத்துல ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். இங்க 2 இருக்கு. அப்ப இது நம்ம என்ன சேஞ்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அப்ப இது நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. அப்ப ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம், 7.4. இதுதான் இந்த ரவுண்டிங் ஆஃப் பண்றது, 7.4. அப்ப நம்ம ரீடிங் எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி வரும், 7.4. இங்க அப்படின்னா 11.9 இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 18.159, 5 இருக்கு. அப்ப ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம், 18.2. இங்க 3.45 லாஸ்ட் 5 இருந்தா மட்டும்தான், 5 இல்ல அப்படின்னா 5 அடுத்து 0 டிஜிட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா முன்னாடி ஈவன் நம்பர் இருந்தது என்ன பண்ணுவோம், ஒன்னு ஆட் பண்ண கூடாது. அப்ப என்ன வருங்க, 3.4. அதே மாதிரி இங்கேயும் 8.25 அடுத்தது என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0 வந்தாலுமே என்ன முன்னாடி இருக்கு, ஈவன் நம்பர் இரட்டைப்படையின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஒன்னு ஆட் பண்ண கூடாது. அப்ப அப்படியே எழுதிக்கோங்க, 8.2. அப்ப இது ரவுண்டிங் ஆஃப் பண்ண அப்படின்னா 8.2. அடுத்து பாருங்க, லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு, 5 இருக்கு. அந்த 5க்கு முன்னாடி என்ன இருக்குங்க, ஆட் நம்பர் இருக்கு, ஒற்றைப்படை எண் இருக்கு. அப்ப என்ன பண்ண, நம்ம ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன வரும், 3.4. அடுத்தது 5 இருக்கு, 5 அடுத்து என்ன இருக்கு, 0 இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு, ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண் இருக்கு. அப்ப என்ன ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம், 8.4. சரிங்களா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா 1.11. இதை நீங்க புரிஞ்சுட்டே ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா. இங்க பாருங்க, 18.35. எத்தனை டிஜிட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 டிஜிட்ல எழுத சொல்லிருக்காங்க. சரிங்களா. இங்க பாருங்க, 18.35 எந்த ரூல் அப்படின்னா இந்த ரூல், 3.5 ஓட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அப்ப என்ன பண்ண, இந்த 5க்கு முன்னாடி என்ன இருக்கு, ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். 3 டிஜிட்ல தான் இதை நம்ம எழுதணும். அப்ப என்ன இருக்கு, 18.3 ஓட ஆட் பண்ணா 4. சரிங்களா. அடுத்தது பாருங்க, 19.45 எத்தனை டிஜிட் எழுதணும், 3 டிஜிட் எழுத சொல்லிருக்காங்க. கவனிங்க, இங்க லாஸ்ட் என்ன இருக்கு, 5 இருக்கு. முன்னாடி என்ன நம்பர் இருக்குங்க, ஈவன் நம்பர் இருக்கு. இங்க இது வந்து ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். இங்க ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண் இருக்கு. அப்ப லாஸ்ட் நம்பர்ஸ் பார்த்த அப்படின்னா 5 இருந்தா முன்னாடி ஈவன் நம்பர் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ண கூடாது. அப்ப 3 டிஜிட் என்ன எழுதணும், நம்ம 19.4 அப்படி எழுதிக்கோங்க, ஒன்னு ஆட் பண்ண கூடாது. அடுத்து பாருங்க, தேர்ட் பாருங்க, 101.55 × 10⁶. எத்தனை டிஜிட் எழுத சொல்லிருக்காங்க அப்படின்னா 4 டிஜிட் எழுதணும். லாஸ்ட் நம்பருக்கு என்ன வந்திருக்கு, 5. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 5. என்ன நம்பர், ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். அப்ப என்ன நம்ம ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப 1 எத்தனை டிஜிட் எழுதணும், நம்மளுக்கு 4 டிஜிட். அப்ப 101.5 என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ண என்ன வரும், 101.6. 4 டிஜிட் வந்துருச்சுங்களா, 101.6. அடுத்து பாருங்க, 248337. இது எத்தனை டிஜிட் எழுதணும் அப்படின்னா 3 டிஜிட் எழுதணும். பாருங்க,
values. Okay, now we add 3 digits. 2, 4, 8. Now we add 0, 0, 0. அதே மாதிரி முன்னாடி ஈவன் நம்பர் இருந்தா ஒன்னு ஆட் பண்ண கூடாது. இங்க பார்த்தா அப்படின்னா 5 கடத்துக்கு ஒரு டிஜிட் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம நம்பர்ஸ் இருந்ததுன்னா அப்படினா முன்னாடி ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன வருங்க, 12.6 ஓட ஒன்னு ஆட் பண்ணா என்ன வரும், 7. அதாவது தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 5 இல்லனா 5 கடத்துக்கு 0 இருந்தா மட்டும்தான் அந்த 5 க்கு முன்னாடி ஈவன் நம்பர் இருக்கா ஆட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த 5 கடத்துக்கு ஏதாவது ஒரு டிஜிட் இருந்து 0 இல்லாம 1, 2, 3 டிஜிட் இருந்து அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம 1 என்ன பண்ணிக்க, நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, இது வந்து இது பேஸ் பண்ணி நிறைய ஒன் மார்க்ஸ்ல அடிக்கடி இது கேட்பாங்க, ரவுண்டிங் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, எத்தனை புக்ஸ் மொத்தம் 5 இருக்கு, இது எக்ஸாம்பிள்ஸ் இது இருக்கு. சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப புரியும், ரொம்ப ஈஸியான. அடுத்து பார்க்க போறது அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் வித் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், அதாவது முக்கிய எண்ணுருக்களுடன் கணித செயல்பாடுகள். சரிங்களா, இப்போ ரவுண்டிங் ஆஃப் பார்த்தோம் நம்ம. சரிங்க, எப்படி வந்து அந்த எண்களை வந்து முழுமைப்படுத்துறது, ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன், அப்போ ரவுண்டிங் ஆஃப் பண்றதுல அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி இருக்கும், மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ்ல எப்படி இருக்கும், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன். சரிங்களா, என்ன அப்படின்னா கூட்டல் மற்றும் கழித்தல். ஓகேவா, இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, என்ன பண்றோம், 3 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நம்ம ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுல பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும், எப்படி இந்த நம்பர்ஸ் நம்ம முழுமைப்படுத்தணும், ஒரு ரெண்டு நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம், டெசிமல் பாயிண்ட்ல என்ன பண்ணோம் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்தது வந்த இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டிஜிட், எத்தனை டிஜிட் இருக்கோ அதை பார்த்தா நம்ம ஸ்மாலஸ்ட், என்னது ஸ்மாலஸ்ட், மிக குறைந்த மதிப்பு என்னென்ன இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு, எத்தனை டிஜிட் இருக்கு, மிக குறைந்த டிஜிட் பிளேஸ் எத்தனை டிஜிட் இங்க இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும் நம்ம. சரிங்களா, இங்க பார்த்தோம்னா 3 நம்பர்ஸ் இருக்கு, என்ன பண்ணுறோம், 3 ஆட் பண்றோம். இங்க எத்தனை டிஜிட் இருக்கு, 1, 2, 3, 4. இங்கே 4, இங்க 2 இருக்கு. இங்க பாத்தோம்னா டெசிமல் பாயிண்ட் அடுத்து எத்தனை டிஜிட் பிளேஸ் இருக்கு, எத்தனை பிளேஸ் இருக்கு டிஜிட் இருக்கு பாக்கலாமா. இங்க பாத்தோம்னா பாயிண்ட் அடுத்து டெசிமல் பிளேஸ் இருக்கு, 1 டிஜிட் இருக்கு. இங்க பார்த்தோம்னா 1, 2, 3 டிஜிட்ஸ் இருக்கு, இங்க 1, 2, 3 டிஜிட்ஸ் இருக்கு. இங்க அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன் கூட்டல் மற்றும் கழித்தல பார்த்தோம்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் அடுத்தது மிக குறைந்த எத்தனை டிஜிட் இருக்கு, கம்மியான டிஜிட் இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் எடுத்து தங்களுக்கு ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப இந்த ஒரு டிஜிட் தகுந்த மாதிரி நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இது 3 ஆட் பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளுக்கு 6.926. என்ன பண்ணாம இங்க மிக குறைந்த டிஜிட் பிளேஸ் எது, இதுதான் பாயிண்ட் எடுத்தது ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப இந்த பாயிண்ட் எடுத்து ஒரு டிஜிட் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்ட் பண்ணணும். இப்ப 6.926 கூட்டல் மற்றும் கழித்தல் அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ல எப்படி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் கடுத்தது வரக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிஜிட் பிளேஸ், எத்தனை டிஜிட் இருக்கோ அது கம்மியான டிஜிட் வந்து அது வந்து நம்ம கணக்கெடுத்து. இங்க பாத்தோம்னா பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் கடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இது கம்மியா கத்து இதுதான், அப்ப இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் நம்ம, இதை வந்து நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். சரிங்களா, அடுத்து பாருங்க 12.637 மைனஸ் 2.42, ரெண்டையும் மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன, 10.217 நம்ம சொல்லிருக்கோம். இங்க வந்து டெசிமல் பாயிண்ட் கடைசி எத்தனை டிஜிட் வந்து கம்மியா இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த டிஜிட் பாருங்க, டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு, எத்தனை டிஜிட் இருக்குங்க, 1, 2, 3 மூணு டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு, 2 இருக்கு. டெசிமல் பாயிண்ட் கடுத்து என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட் கடுத்து 2 டிஜிட் வர மாதிரி என்ன பண்ணும் நம்ம அதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இங்க பாருங்க, அப்ப இங்க என்ன வரும், 10.217. இங்க எனக்கு 5 மேல இருக்கு, அப்ப என்ன பண்ணும் நம்ம ஒரு பக்கத்துல என்ன பண்ணுவோம், 1 வாங்கிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், 10.22. சரிங்களா, அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன், டிஜிட் கடுத்தது கம்மியான டிஜிட்டல் பிளேஸ் எது இருக்கோ அது நம்ம கணக்கெடுத்துக்கணும். அடுத்து பாருங்க
ரெண்டாவது மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் சரிங்களா, பெருக்குதல் மற்றும் வகுத்தல் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன ரெண்டு நம்பர்ஸ் நம்ம என்ன பண்றோம் மல்டிபிள் பண்றோம் ஓகேவா, மல்டிபிள் பண்ணும்போது என்னது ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இங்க வந்து நம்பர்ஸ் எப்படி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும், ரவுண்ட் அப் பண்ணணும், அதாவது முழுமைப்படுத்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம என்ன பண்றோம் மல்டிபிள் பண்றோமா, இது ரெண்டு நம்பர்ஸ்லயும் பார்த்தோம்னா எதுக்கு வந்து கம்மியான சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கோ எந்த வேல்யூஸ் நம்ம மல்டிபிள் பண்றோமோ, இப்போ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இந்த ரெண்டு இருக்கு ரெண்டு இது இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் இங்க பார்த்தோம் அப்படின்னா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எங்க இருக்கு, இது எத்தனை இருக்கு, இதுக்கு எத்தனை இருக்குங்க மூணு, இங்க எத்தனை இருக்கு நாலு, அப்ப எந்த வேல்யூஸ் வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து கம்மியா இருக்கோ அத அந்த டிஜிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு 44.4312, இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை மூணு த்ரீ, அப்ப என்ன பண்ண இங்க 44.4 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை முக்கிய நிறுக்கள் மூணு பாருங்க இங்க 1.21 மொத்த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இங்க த்ரீ இங்க ஃபோர் வருது. மல்டிபிளிகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த வேல்யூஸ் வந்து கம்மியா இருக்கோ எந்த நம்பர்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து கம்மியா இருக்கோ அதை நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இப்போ 44.4 அதே மாதிரி டிவிஷன்ஸ்க்கு வரலாம். வகுத்தல் 36.72 டிவைடட் 1.2 ஆன்சர் என்ன வருது 30.6 நம்மளுக்கு வந்திருக்கு. என்ன பண்ணாமங்க இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனைங்க நாலு 1, 2, 3, 4 இங்க எத்தனை 2, அப்ப எதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை 2 அதை பேஸ் பண்ணி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இங்க எத்தனை இருக்குங்க மூணு இருக்கு, அப்ப என்ன பண்ணணும் நம்ம ரெண்டா மாத்தணும், அப்ப அங்க 5 மேல இருக்கு 6 இருக்கு, அப்ப என்ன பண்ணும் ஒண்ணு இந்த பக்கம் நம்ம வேற பண்ணிக்கலாமா, அப்ப மீதி என்ன இருக்குங்க 31, அப்ப சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை வருது 2. நல்லா கவனிச்சுக்கோங்க, அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல டெசிமல் பாயிண்ட் அடுத்து வந்து கம்மியான டிஜிட் இருக்கோ எத்தனை டிஜிட்டல் பிளேஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் சரிங்களா, இது இதுல அடிஷன் சப்ராக்ஷன்ல. ஆனா இங்க மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் பெருக்குதல் மற்றும் வகுத்தல பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் முக்கிய எண்ணுக்குல பேஸ் பண்ணி தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். அப்ப எந்த நம்பர்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் முக்கிய எண்ணுக்குல வந்து கம்மியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கம்மி 1.21 மூணு தான் இருக்கு, இங்க நாலு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், அப்ப அந்த த்ரீ கம்மியா இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம 44.4 அப்படின்னு நம்ம. அதே மாதிரி வகுத்தல் இருக்கு 36.72 டிவைட் பண்ணலாம் 1.2 30.6 எது கம்மியா இருக்கு டிவைடட் வேல்யூஸ் 1.2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை 2, அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம ரவுண்டிங் அப் பண்ணணும். 30.6 வருது 5 மேல பண்ண நம்ம 1 பார் அப் பண்ணிக்கணும், அப்ப 1 பார் பண்ணும்போது இந்த பக்கம் இது பண்ணிக்கணும், அப்ப என்ன ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் 31 சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.